சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மேக்ஸில் பார்க்க போகிற டாபிக் பர்சன்டேஜ், தமிழில் சதவீதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சதவீதம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, 100 அப்படிங்கிற ஒரு நம்பர் ஞாபகம் வரும். கரெக்டாக சதவீதம் அப்படின்னாலே 100 எவ்வளோ அப்படிங்கிற ஒரு நம்பர் ஞாபகம் வரும். அப்போ இந்த பர்சன்டேஜ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்ம மார்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10th மார்க்கு 12th மார்க் எல்லாமே பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்லாம் வட்டி பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் தான் போடுவாங்க. 3% வட்டி, 5% வட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ நிறைய இடத்துல இந்த பர்சன்டேஜ் யூஸ் ஆகும் நமக்கு. இப்போ எதுக்கு இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது தெரியணும், சரியா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நியூஸ் பேப்பர்லாம் நம்ம படிக்கும்போது ஒரு பெரிய கம்பெனிஸ், இப்போ ஸ்டேட் பேங்க் அப்படின்னு நமக்கு தெரியும், எஸ்பிஐயோட நிகர லாபம் காலாண்டில் 14% அப்படின்னு போடுவாங்க. அப்போ ஒரு ஸ்டேட் பேங்க்கோட ப்ராஃபிட் வந்து முதல் காலாண்டு அதில் 14% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 14% அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ ஒரு பேங்க்கோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு கோடிக்கணக்கில் இருக்கும் அமௌண்ட் அப்படின்றது. அப்போ அந்த கோடிக்கணக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம டைரெக்டாக சொல்லும்போது ஒரு பெரிய தொகையாக தெரியும். அதனால் அதை அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி ஒரு சின்ன நம்பராக மாற்றி விட்டுருவாங்க, சரிங்களா? இந்த பர்சன்டேஜோட வேலை அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பரை சின்ன நம்பராக கன்வெர்ட் பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், மேக்ஸிமம் 100 கொண்டு வந்துடலாம், சரியா? அதுதான் இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அடிக்கடி யூஸ் ஆகும். நிறைய இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் தான் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இதோட வேலை ஒரு பெரிய வேல்யூவை சின்ன வேல்யூவாக மாற்றி, அதுக்கு தான் நம்ம பர்சன்டேஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் இருக்குது. கன்வர்ஷன், அப்போ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும், சரிங்களா? பர்சன்டேஜுங்கிறது ஈஸி, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட 10th மார்க்கே இப்போ எடுத்துக்கோங்களேன். 10th ஒரு 5 எழுதியிருப்போம், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸ், ஒரு 5 நம்ம எக்ஸாம் எழுதியிருப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நம்மளாக இதாக மார்க் எழுதிடும். தமிழில் 85, இங்கிலீஷில் 95, மேக்ஸில் ஒரு 85, இங்கே 95, இங்கே 95 மார்க், இதில் ஒரு இங்கிலீஷில் ஒரு 90 வச்சுக்குவோம், சரியா? இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணும்போது பாருங்கள், இதில் ஒரு 15, 10, 25, 40 மார்க். அப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ மார்க் வருது அப்படின்னா, 5 மார்க்கையும் ஆட் பண்ணால் 450 மார்க் அப்படின்னு வரும், கரெக்டாக? அப்போ பர்சன்டேஜை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ நம்ம பர்சன்டேஜ் பார்க்கும்போது 10th மார்க்கே எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு 10th ஒரு 5 எழுதியிருப்போம், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அப்படின்னு 5 ஒரு சில மார்க் நம்மளாம் எழுதிக்கலாம். இப்போ நான் இந்த எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணால் எனக்கு ஒரு 450 மார்க் அப்படின்றது வரும். இப்போ இந்த 450 மார்க் அப்படிங்கிறத நம்ம பர்சன்டேஜாக மாற்றும் போது என்ன செய்வோம், நம்ம வாங்கின மார்க்கை மேலே எழுதியிருப்போம், கீழே டோட்டல் மார்க் 500 எழுதியிருப்போம், இன்ட்டு 100 போட்டிருப்போம். சால்வ் பண்ணோம் அப்படின்னா 90% அப்படின்னு கிடைக்கும், கரெக்டாக? அப்போ 450 மார்க் அப்படிங்கிறத எதில் சொல்லிக்கிறோம், 90% அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த மார்க்கை பர்சன்டேஜாக மாற்றியாச்சு. அப்போ பாருங்கள், 450 ஒரு பெரிய நம்பரை பர்சன்டேஜாக மாற்றும்போது 90% அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ எனக்கு இந்த பர்சன்டேஜோட இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்போ கீழே 500, மேலே 450, இன்ட்டு 100 அப்படின்னு எழுதுறோமா? அப்போ நான் இன்ட்டு 100 போடும்போது எனக்கு ஆன்சர் பர்சன்டேஜில் கிடச்சிரும், சரியா? அதுதான் இங்கே சொல்ல வர்றது நமக்கு. அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் முக்கியம். அப்போ எனக்கு ஒரு நம்பர் மேலே இருக்கணும், இன்னொரு நம்பர் கீழே இருக்கணும். நான் இன்ட்டு 100 போட்டால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜாக மாறும், சரியா? இதுதான் பர்சன்டேஜோட ஸ்ட்ரக்சர். இதை கண்டிப்பாக தனியாக எழுதி ஒரு பாக்ஸை போட்டுருங்க. அப்போ பர்சன்டேஜ் அப்படின்னா இப்படி தான் இருக்கும், மேலே ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர், இன்ட்டு 100, இன்ட்டு 100னாலே அது பர்சன்டேஜாக மாறிடும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ இந்த உதாரணத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர் இருந்துச்சு. அப்போ நம்ம 450 மார்க் அப்படிங்கிறத தான் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நம்ம எழுதும்போது பாருங்கள், மேலே 450, கீழே 500, இன்ட்டு 100 போட்டோமா? கரெக்ட். மாற்றும் போது நமக்கு 90% கிடச்சிச்சு.
அப்போ என்னோடய கொஸ்டின் தான் இது, நான் 450 மார்க்கை தான் பர்சன்டேஜாக மாற்றியிருக்கேன் கரெக்டாக, அப்போ மேலே அந்த 450 அப்படிங்கிறதா என்னோடய கொஸ்டின், கீழே 500 மார்க்குங்கிறது என்னோடய டோட்டல் மார்க்கு, இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் எனக்கு பர்சன்டேஜில் கிடைச்சிடும். இதுதான் ரொம்ப 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 முக்கியம் சரியா. அப்போ பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறது இதுதான், கொஸ்டின் பை டோட்டல் இன்ட்டு 100. ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர் இது, நிறைய இடத்துல பின்னாடி நிறைய சம்பளம் யூஸ் பண்ணுவோம். அப்போ பர்சன்டேஜ் அப்படின்னாலே கொஸ்டின் பை டோட்டல் இன்ட்டு 100. ஒரு சில இடத்துல டோட்டலுக்கு பதிலாக கம்பேரிசன் ஒன்று வரும், பாரு, கொஸ்டின் பை டோட்டல் இன்ட்டு 100 அல்லது கொஸ்டின் பை கம்பேரிசன் இன்ட்டு 100. அந்த கம்பேரிசனோட மீனிங் என்ன அப்படின்றத நான் கணக்கு செய்யும்போது சொல்கிறேன், அதனால் அதை இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இதுதான் பர்சன்டேஜோட ஃபார்முலா மாதிரி படிச்சுக்கிறேங்க, கொஸ்டின் பை டோட்டல் இன்ட்டு 100 இல்லைனா கொஸ்டின் பை கம்பேரிசன் இன்ட்டு 100. ஏன்னா அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நம்ம அடுத்து வர்ற ப்ராப்ளம் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவோம், இதை நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது பார்த்துங்க, ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டு எனக்கு பர்சன்டேஜாக மாற்றுங்க அப்படிம்பா சரிங்களா. கீழ்காணும் பின்னங்களை விகிதமாக மாற்று அப்படிம்பாங்க, சாரி, கீழ்காணும் பின்னங்களை சதவீதமாக மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம், பர்சன்டேஜ் அப்படின்னாலே மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் எனக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். அப்போ எனக்கு இது எல்லாத்துலேயும் பாருங்கள், மேலே நம்பர் கீழே நம்பர் இருக்குது, பிரச்சனையே கிடையாது. எனக்கு பர்சன்டேஜாக மாற்று அப்படின்னாலே நான் கண்ணை மூடிட்டு இன்ட்டு 100 போட்டுருவேன். சதவீதமாக மாற்று அப்படின்னு கேட்டாலே இன்ட்டு 100 ரொம்ப 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 முக்கியம். அப்போ எனக்கு ஆன்சர் பாருங்கள், இதில் 93% வரும், இதை கேன்சல் பண்ணால் 11% வரும், இதை கேன்சல் பண்ணாக்கா 4% வரும், இதை சால்வ் பண்ணால் 16% கரெக்டாக. அப்போ நமக்கு சதவீதமாக மாற்று அப்படின்னா கண்ணை மூடிட்டு இன்ட்டு 100 போட்டுருங்க. அப்போ எனக்கு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாக்கா வேலை ஈஸி. அப்போ ஃப்ராக்ஷன் கொடுக்காமல் வெறும் 3 ஒரு நம்பர் கொடுத்துருவான், 3 அப்படிங்கிற நம்பரை எனக்கு பர்சன்டேஜாக மாற்றும்பா. அப்போ நம்ம படித்தது பாருங்கள், மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இருந்தால் இன்ட்டு 100 போட்டு பர்சன்டேஜாக மாற்றுவோம். எனக்கு இங்கே முழு நம்பராக இருக்குது, அப்போ இதனால் பர்சன்டேஜாக மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியும் சரிங்களா. ஏன்னா கீழே என்ன இருக்கும், பை 1 இருக்கும்ல, அப்போ இந்த பை 1 இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, என்ன கொடுத்தாலும் சரி பர்சன்டேஜாக மாற்றுங்கனாலே இன்ட்டு 100 போட்டுருங்க. அப்போ இன்ட்டு 100 போட்டால் எனக்கு இது 300% கரெக்டு தான் சரியா. அப்போ ஃப்ராக்ஷனும் கொடுக்கலாம், ஹோல் நம்பரையும் கொடுக்கலாம். இப்போ பர்சன்டேஜாக மாற்றினாலே கண்ணை மூடிட்டு இன்ட்டு 100 போட்டுறணும், சதவீதமாக மாற்று அப்படின்பா இன்ட்டு 100. அப்போ ஹோல் நம்பராக மட்டும்தான் கொடுக்கலாமா, பாயிண்ட்லேயும் கொடுக்கலாம்ல பாருங்கள், 0.5 எனக்கு பர்சன்டேஜாக மாற்றுங்கம்பா. அப்போ இதையும் மாற்ற முடியுமோன்னா மாற்றலாம், இன்ட்டு 100 போட்டுருங்க, 0.5 × 100 எவ்வளவு, 50% வந்துடுமா, அவ்வளோதான் சரியா. அப்போ ஃப்ராக்ஷன்லையும் கொடுக்கலாம், ஹோல் நம்பர்லேயும் கொடுக்கலாம், பாயிண்ட்லேயும் கொடுக்கலாம் சரிங்களா. அப்போ எல்லாத்தையும் நம்ம பர்சன்டேஜாக மாற்றலாம், ஒரே ஒரு வேலை இன்ட்டு 100 மட்டும் போட போகிறோம். சப்போஸ் ரேஷியோ கொடுத்துருவாங்க பாருங்கள், 20:50 இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டு இதை நீங்கள் சதவீதமாக மாற்று அப்படின்பா. அப்போ நம்ம ஃப்ராக்ஷன் பண்ணிட்டோம், ஹோல் நம்பர் பண்ணோம், டெசிமல் கூட பண்ணிட்டோம், ரேஷியோ கொடுத்துட்டு எனக்கு பர்சன்டேஜாக மாற்றும்பா. அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, ரேஷியோவும் ஃப்ராக்ஷனும் ஒன்றுன்னு தெரியணும் சரியா. அப்போ நான் 20:50 எப்படி எழுதிடுவேன், 20/50 அப்படின்னு எழுதிடுவேன் சரியா. எல்லாமே அப்படி தான், 1:2 அப்படின்னா நான் ரேஷியோவை எப்படி எழுதிடுவேன், 1/2 எழுதிடுவேன். அப்போ ரேஷியோவும் ஃப்ராக்ஷனும் ஒன்று தான், ரேஷியோவை ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். இப்போ நமக்கு தெரியும்ல ஈஸியாக, அப்போ எனக்கு ஃப்ராக்ஷன் வந்துருச்சு, இதை நான் பர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்ட்டு 100 போட்டுருவேன் அவ்வளோதான். இப்போ நான் இதை சால்வ் பண்ணேன்னா 40% வரும், இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா 50% வரும் புரிஞ்சுதா. அப்போ ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்று அப்படிம்பாங்க, பின்னம் மட்டும்தான் கொடுப்பாங்கன்னு கிடையாது, ஃப்ராக்ஷன் வரலாம், ஹோல் நம்பர் வரலாம், டெசிமல் நம்பர் வரலாம், ரேஷியோவும் வரலாம், எல்லாத்தையும் நம்ம பர்சன்டேஜாக மாற்ற முடியும். செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை இன்ட்டு 100 போட்டாலே போதும், ஆன்சர் பர்சன்டேஜில் கிடச்சிடும் சரிங்களா. அடுத்தது என்ன செய்வாங்கன்னா, பர்சன்டேஜை கொடுத்துட்டு பின்னமாக மாற்றும்பாங்க சரிங்களா, அதுவும் ஈஸியான வேலை தான், அதில் ஒரு 4 சம் பார்த்துருவோம். இப்போ இதுக்கு முன்னாடி ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டு பர்சன்டேஜாக மாற்ற சொன்னாங்க, பர்சன்டேஜாக மாற்றினாலே இன்ட்டு 100 அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
அடுத்து பர்சன்டேஜை கொடுத்துட்டு அவன் எனக்கு ஃப்ராக்ஷனாக மாற்றும்பாங்க. சரியா? அப்போ இந்த பர்சன்டேஜை எங்கே பார்த்தாலும் சரி பை 100 போட்டுரும். அப்போ நான் 43% எப்படி எழுதுவேன்? 43/100 அவ்வளோதான். இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இருந்தாலே பை 100 அப்படின்னு போடுறோம். சரியா? இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் அவ்வளோதான். இந்த சம் பாருங்களேன், 75% இருக்கா? பர்சன்டேஜ் அப்படின்னாலே பார்த்தோன்னே பை 100 போட்டுரும். இதை கேன்சல் பண்ண முடியும். பண்ணும்போது எவ்வளோ வரும்? 3/4 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? இதுவும் பாருங்கள், 5%. அப்போ பின்னமாக மாற்றும்போது 5/100. இதை அடித்தா எவ்வளோ வரும்? 1/20 வந்துருமா? அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கேயும் 25% இருக்குது. பர்சன்டேஜை பார்த்தாலே கீழே 100 போட்டுறணும். சால்வ் பண்ணால் 1/4 வந்துருமா? அடுத்தது பாருங்கள், 33/1/3%. இது கொஞ்சம் பாருங்க அவனிங்க. அப்போ நம்ம பர்சன்டேஜை பார்த்தாலே பை 100 தான் போட போகிறோம். இது மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ இதை மொதல் நான் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ இந்த 3 கீழே இருக்க நம்பர் அப்படியே தான் வரும் ஃப்ராக்ஷனாக மாற்ற. அப்போ மேலே எழுத நம்பரை தான் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணணும். அப்போ 33 × 3 = 99. 99 + 1 எவ்வளவு? 100. அதை மேலே எழுதணும். பாருங்க, மிக்சடு ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது கீழே இருக்க நம்பர் அப்படியே தான் வரும். இதை மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணாக்க எனக்கு மேலே இருக்க நம்பர் கிடச்சிரும். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணாக்க மேலே இருக்க நம்பர் கிடச்சிரும். இப்போ தான் நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனே ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கோம். கரெக்டாக? அப்போ 33/1/3% நான் என்ன எழுதிட்டேன்? 100/3% மாற்றிட்டேன். இனிமே தான் இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக கீழே ஒரு 100. அப்போ 100/3 × 100 வருமா? 100 கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு ஆன்சர் எவ்வளோ? 1/3 அப்படின்னு கிடச்சிரும். புரிஞ்சுதா? இந்த இடத்துல பர்சன்டேஜுக்கு இந்த 100 போட மறந்துடக்கூடாது. இது கிடையாது நமக்கு ஆன்சர். மிக்சடு ஃப்ராக்ஷனை தான் ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கோம். இதுக்கப்புறம் தான் இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக கீழே ஒரு 100 போட்டிருக்கோம். சரியா? அப்போ நம்ம ஃப்ராக்ஷனையும் பர்சன்டேஜாக மாற்றியாச்சு, பர்சன்டேஜையும் ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு. சரிங்களா? ரொம்ப பேசிக் தான் இதெல்லாமே. இப்போ அடுத்த மாடல் சால்வ் பண்ணும். சரியா? அடுத்த பர்சன்டேஜில் ஒரு கான்செப்ட் மட்டும் பார்க்க போகிறோம். சம் பார்த்திங்கன்னா நம்ம டீல் பண்ணுறது எல்லாமே மென்டல் எபிலிட்டி புக்கு தான். நம்ம அகாடமியில் உள்ள புக்கு தான் இருக்குது. புக்ஸை வச்சுருக்கவங்க நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுங்கள். இல்லாதவங்க நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கொஸ்டின்ஸ் கூட டிஸ்பிளே ஆகும், அதை கூட பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு சம்மாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா, 2010 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 150,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2010 பாப்புலேஷன் வந்து 150,000. அடுத்த ஆண்டில் 10% அதிகரிக்குமானால் 2011 மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சம்ம சால்வ் பண்ணிடுவோமா? அப்போ 2010 பாப்புலேஷன் 150,000. அடுத்த வருஷம் ஒரு 10% அதிகமாகுது. அப்போ எனக்கு 2011 என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பர்சன்டேஜில் அதிகமாகுது அப்படிம்பாங்க, இல்லை கம்மியாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு தெரியணும், இந்த பர்சன்டேஜை பொறுத்த அளவுக்கு டோட்டல் அப்படிங்கிறது எப்பயுமே 100 எடுக்கணும். சரியா? இதெல்லாம் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டோட்டல் அப்படிங்கிறது எப்பயுமே 100. டோட்டல்லாம் டோட்டல்ன்ற மேடு மட்டும் கிடையாது, ஒரிஜினல் அப்படிம்பான் எல்லாம் மேக்ஸிமம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி கேட்டாலே அதுதான் 100 வச்சுக்கோங்க. சரியா? தமிழில் டோட்டல்னால் மொத்தம் அப்படின்னு சொல்லுவோமா, ஒரிஜினல் அப்படின்னா உண்மையானன்னு சொல்லுவோம், மேக்ஸிமம் அப்படின்னா அதிகபட்சம் சொல்லுவோம். எல்லாம் எழுதி வச்சுக்கணும். அப்போ மொத்தம், உண்மையான, அதிகபட்சம் இது எல்லாத்தையும் கேட்டால் 100 அப்படின்னு வச்சிடணும். அப்போ பர்சன்டேஜை பொறுத்தளவுக்கு அதிகரிக்கிறது இன்க்ரீஸ் ஆகுதும்பாங்க. அப்போ நான் 100 கூட அந்த பர்சன்டேஜை ஆட் பண்ணுவேன். சப்போஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படிம்பாங்க, நான் 100 அந்த பர்சன்டேஜை மைனஸ் பண்ணிடுவேன். ரொம்ப 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 முக்கியம் பர்சன்டேஜில். இதை தனியாக ஒரு எழுதி ஒரு பாக்ஸ் போட்டேன். அப்போ பர்சன்டேஜ் அப்படின்னாலே டோட்டல்னால் எப்போவுமே 100. இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நான் 100 கூட பர்சன்டேஜை ஆட் பண்ணுவேன். டிக்ரீஸ் ஆகுதுன்னா நான் 100 பர்சன்டேஜை மைனஸ் பண்ணிடுவேன். சரிங்களா? இதை தான் இந்த பர்சன்டேஜில் முக்கால்வாசி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த சம்மை பாருங்களேன், 2010 மக்கள் தொகை 150,000 அப்படின்ட்டாங்க. அப்போ அது அடுத்த வருஷம் 10% கூடுது அப்படின்ட்டான்.
அப்போ நம்ம பர்சன்டேஜில் அதிகமாகனா 100 கூட அதை ஆட் பண்ணுவோமா? அப்போ 100 கூட 10% ஆட் பண்ணால் 110 வந்துடுமா? அப்போ இன்ட்டு 110 பர்சன்டேஜ்னாலே பை 100 போட்டுருவோமா? அப்போ சால்வ் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும், 165,000 அப்படின்னு கிடச்சி. புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப ஈஸி. பர்சன்டேஜ் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நான் 100 கூட ஆட் பண்ணுவேன், டிக்ரீஸ் ஆகுதுன்னா 100லேருந்து மைனஸ் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு 2010லேருந்து அடுத்த ஒரு வருஷம் தான் கேட்டிருக்கா. அப்போ நான் இதை ஒரு தடவை மட்டும் எழுதிடுவேன். சப்போஸ் 2010ல் கொடுத்துட்டு ஒவ்வொரு வருஷமும் 10% கூடுது, அப்போ எனக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு கேட்பாங்க. சரியா? அப்போ நம்ம ஒவ்வொரு வருஷமும் 10% கூடுதுன்னா 3 வருஷத்துக்கு 30% ஆயிரும். அப்போ டைரெக்டாக 130/100 போட்டக்கூடாது. சரிங்களா? அந்த தப்பை பண்ணிடவே கூடாது. எனக்கு அடுத்த 3 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டால் நான் இந்த டேர்மை 3 தடவை எழுதுவேன். 110/100, 110/100, 110/100 3 தடவை எழுதி சால்வ் பண்ணணும். சரிங்களா? 3 வருஷத்துக்கும் சேர்த்து மொத்தமாக பண்ணக்கூடாது, ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியாக செய்யும். புரிஞ்சுதா? அந்த சம்மை அடுத்த சம் சால்வ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த சம் பாருங்கள், அதே மாடல் தான். அடுத்த சம் பாருங்களேன். சாரி, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 62,500. பெரிய நகரங்களுக்கு குடிபெயர்ந்ததில் ஒவ்வொரு ஆண்டும் எண்ணிக்கை 4% குறைகிறது. அப்போ தற்போதைய மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ பாருங்கள், மக்கள் தொகை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 62,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சரி, அப்போ இந்த 62,500 அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ குடிபெயர்றனால எனக்கு ஒவ்வொரு வருஷமும் 4% குறையுது அப்படின்னு சொல்லியாச்சு. ப்ரெசண்ட்டில் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அப்போ நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ப்ரெசண்ட்டில் வர்றதுக்கு எத்தனை வருஷம் வரும்? 2 வருஷம் வரணுமா? சரி, அப்போ நான் 2 டைம் எழுதணும். இங்கே 4% குறையுது, குறையுதுனால என்ன பண்ணும்? 100லேருந்து அந்த பர்சன்டேஜை மைனஸ் பண்ணுவோமா? அப்போ மைனஸ் பண்ணால் 96/100 அப்படின்னு போடுவோம். எத்தனை தடவை எழுதணும்னா 2 தடவை எழுதணும். அப்போ இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் 2 தடவை எழுதுனேன் அப்படின்னா எனக்கு ப்ரெசண்ட்டில் உள்ள வேல்யூ கிடச்சிரும். கரெக்டாக? இப்போ நான் இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணால் எனக்கு 57,600 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? பர்சன்டேஜில் பேசிக் இது தான், இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 100 கூட ஆட் பண்ணுறோம், டிக்ரீஸ் ஆகுதுன்னா 100லேருந்து மைனஸ் பண்ணிடணும். சரிங்களா? அடுத்த சம் சால்வ் பண்ணுவோமா? அடுத்த சம் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. ஒருவர் இதை வாங்குவதற்கு 30,000 கொடுத்தார். அப்போ அவர் வாங்கும் போது 30,000 கொடுத்து வாங்கிட்டாங்க. 3 ஆண்டுகளுக்கு பிறகு இதன் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ சம் சால்வ் பண்ணிடலாம் பாருங்களேன். அப்போ இயந்திரத்தை வாங்கினதை அவர் 30,000 கொடுத்து வாங்கிட்டார். வாங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அதோடய மதிப்பு என்ன ஆகுது? 5% குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு பர்சன்டேஜில் குறையுதுனால என்ன பண்ணுவோம்? 100லேருந்து பர்சன்டேஜை மைனஸ் பண்ணுவோமா? அப்போ 5% குறையுது அப்படின்னா எப்படி எழுதுவோம்? 95/100 எழுதுவோம். எத்தனை தடவை எழுதணும்? 3 தடவை எழுதணும். சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடுமா? அப்போ சால்வ் பண்ணி ஆன்சர் நீங்கள் போட்டுருங்க. ஈஸி தானே நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது. அப்போ வாங்கினப்போ 30,000 கொடுத்து வாங்கியாச்சு, ஒவ்வொரு வருஷமும் மதிப்பு 5% குறையுது. அப்போ எனக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் அதோடய மதிப்பு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி தான். ஒரே ஒரு விஷயந்தான், இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நான் இங்கே 100 கூட ஆட் பண்ணியிருப்பேன், டிக்ரீஸ் ஆகுதுன்னா 100 கூட அந்த பர்சன்டேஜை மைனஸ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இப்போ இதே மாடலில் இன்னும் ஒரு சம் மட்டும் பார்த்துருவோம். அடுத்த கணக்கு பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒரே சீராக ஒவ்வொரு ஆண்டும் 5% வீதத்தில் கூடிக்கொண்டே செல்கிறது. அப்போ 5% அதிகமாகிட்டே போகுது. இப்பொழுது அதன் மக்கள் தொகை 10,400 அப்படின்ட்டான். அப்போ ப்ரெசண்ட்டில் மக்கள் தொகை 10,400 சொல்லியாச்சு. என்ன கேட்டிருக்கான் பாருங்களேன், 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படியே ரவுண்ட் பண்ணிடுறோம். சரியா? அப்போ ப்ரெசண்ட்டில் கொடுத்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி பழசுக்கு போயிட்டான். சரி, சால்வ் பண்ணிடுமா? இந்த கணக்கு பார்த்திங்கன்னா போன சம்மோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம் எல்லாமே பழசை கொடுத்து ப்ரெசண்ட்டில் கேட்டிருக்கலாம், இல்லை ப்ரெசண்ட்டில் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் அப்புறம் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த கணக்கில் நம்ம அப்படியே பழசுக்கு போகிறோம். சரியா?
அப்போ ப்ரெசண்ட்டில் கொடுத்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சம் எப்படி ஆரம்பிக்கணும்னா எக்ஸ்னு ஆரம்பிக்கணும், ஏன்னா எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு தெரியாது, அதனால் எக்ஸ்னு வச்சுட்டேன். அப்போ இந்த எக்ஸிலிருந்து தான் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு 5-5% கூடுது. அப்போ 5% கூடுதுன்னா எப்படி எழுதுவோம், 105/100 × 105/100. அப்போ இது 2 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் கேட்டிருக்கான். அதிலிருந்து எனக்கு 5% கூடுனது, கூடுனும்போது வர்ற ஆன்சர் தான் 10,400. இதை கொடுத்துட்டான் சரியா. போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் டிஃப்ரெண்ட் தெளிவாக பார்க்கணும். ப்ரெசண்ட்டை கொடுத்துட்டு எனக்கு பழசு கேட்பான். அப்போ பழசு எவ்வளோ அப்படின்னா நான் கண்டிப்பாக ஈக்குவேஷன் எதில் ஆரம்பிக்கணும், எக்ஸில் ஆரம்பிச்சிடுறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது எக்ஸு, ஒவ்வொரு வருஷமும் 5% கூடுது, அதனால் எனக்கு ப்ரெசண்ட்டில் எவ்வளோ வேல்யூன்னு அவங்க கொடுத்துட்டாங்க சரியா. ரொம்ப ரொம்ப முக்கியம், மறந்துடக்கூடாது. இந்த வேல்யூ தூக்கி இங்கே எழுதி வழக்கம் போல் சால்வ் பண்ணிடக்கூடாது. பழைய வேல்யூ கேட்டாலே ஈக்குவேஷன் எக்ஸில் ஆரம்பிக்கணும், அதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. நம்ம கொஸ்டினில் ரன் பண்ணியிருக்கோம்ல, 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ ஈக்குவேஷன் எக்ஸு புரிஞ்சுதா? இப்போ அடுத்த மாடல் சால்வ் பண்ணுவோம். பர்சன்டேஜ் அப்படின்றதுல இப்போ தான் கான்செப்ட்குள்ளே போக போகிறோம் நம்ம. இப்போ நமக்கு தெரியும் பர்சன்டேஜ் கேல்குலேஷன் அப்படிங்கிறது மேலே க்வெஸ்டின் கீழே டோட்டல் × 100 அப்படின்னு போட்டால் எனக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும் கரெக்டா. அப்போ ஒரு சில இடத்துல டோட்டல் அப்படின்றதுல யார் வரலாம், கம்பேரிசன் வரலாம். அப்போ நான் அது வந்து சம்மு வரும்போது சொல்கிறேன் சரிங்களா. அப்போ அடுத்த ஒரு 4 சம் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது எப்போன்றது கணக்கை படிக்கும்போதே தெரியணும். க்வெஸ்டினில் ஏதாவது ஒரு டோட்டல் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா தான், க்வெஸ்டின் × டோட்டல் × 100 இதுதான் மேக்ஸிமம் வரும். இதில் ஒரு 4 சம் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 7 பேர் வருகை தரவில்லை எனில் வருகை தராத மாணவர்களின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு அந்த 35 பேர் உள்ள வகுப்பில் அப்படின்னாலே அவங்க தான் யார், டோட்டல் கரெக்டா. அப்போ ஒரு கிளாஸில் டோட்டலாக 35 பேர் இருக்காங்க, அதில் 7 பேர் ஆப்சண்ட் ஆகிட்டாங்க. அப்போ நமக்கு இந்த வராதவங்கள தான் பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான க்வெஸ்டின், இந்த 7 அப்படிங்கிறதான் நான் பர்சன்டேஜில் மாற்ற போகிறேன். ஃபார்மா தெரியல, க்வெஸ்டின் × டோட்டல் × 100 அவ்வளோ தான். அப்போ டோட்டல் 35 பேர் கீழே எழுதியாச்சு. டோட்டல் க்வெஸ்டின் வராதவங்களான் சொல்லணும், அதுவும் 7 பேர்னு சொல்லிட்டாங்க. × 100 அப்படின்னு போட போகிறோம் கரெக்டா. அப்போ டோட்டல் 35, அதில் வராதவங்க 7 × 100 சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்கன்னா 20% அப்படின்னு கிடச்சிருமா, அவ்வளோதான் ஆன்சர். அப்போ க்வெஸ்டினை படிக்கும்போதே ஒரு டோட்டல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்தாலே மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ஈஸியாக கேட்பாங்க சரிங்களா. இப்போ இதில் அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ராம் வாங்கிய 36 மாம்பழங்களில், அப்போ அந்த 36ங்கிறத படிக்கும்போதே தெரிஞ்சிடணும். டோட்டல் நம்பர் ஏதோ கொடுத்துருக்காங்க. 5 மாம்பழங்கள் அழுகி விட்டன, என்ன கேட்டிருக்காங்க, அழுகிய மாம்பழங்களின் சதவீதம் சரிக்கா அவனிங்க. அப்போ ராம் வந்து 36 மாம்பழம் வாங்கிட்டான். அப்போ அது டோட்டல் அழுகிய மாம்பழம் 5 அழுகிருச்சு, எனக்கு இதை தான் பர்சன்டேஜில் சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க கரெக்டா. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியல, க்வெஸ்டின் × டோட்டல் × 100 அவ்வளோதான். இப்போ டோட்டல் பாருங்கள், 36 மாம்பழத்தை கீழே எழுத போகிறோம், அழுகுனது எவ்வளவு, 5 மாம்பழம் மேலே எழுத போகிறோம், × 100 போட போகிறோம். முடிஞ்சு போச்சா, சால்வ் பண்ணுங்கள். 4th டேபிள் அடிக்கலாம், இங்கே 9 வரும், இங்கே 25 வரும். அப்போ 125/9 கிடைக்கும். இதை நான் மாற்றுவேன்னா ஃப்ராக்ஷனை மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றுவேன், 9 அப்படியே எழுத போகிறோம். அப்போ 12 ஒரு தடவை வரும், மீதி 3 35/9 = 27, மீதி 1 8. அப்போ என்னோடய ஆன்சர் 13.8/9% அப்படின்னு கிடச்சி புரிஞ்சுதா. போனசம் மாதிரியே தான், டோட்டல் கொடுத்துட்டாங்க, க்வெஸ்டினையும் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்முலா க்வெஸ்டின் × டோட்டல் × 100 போட்டோன்னா ஆன்சர் வந்துடும் சரியா. இப்போ இதுலேயே அடுத்த சம் சால்வ் பண்ணுவோம். அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க படிச்சிருவோமா. ஒரு தேர்வுக்கு 270 தேர்வாளர்கள் வந்தனர். அப்போ அந்த 270ன்றது யார், டோட்டல் படிக்கும்போதே ஞாபகம் வந்துடணும். அதில் 252 பேர் தேர்வாகினால், அப்போ பாஸ் பண்ணது 252 பேர், தேர்ச்சி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி சால்வ் பண்ணிடுவோம்.
அப்போ டோட்டலாக எக்ஸாமுக்கு வந்தவங்க எத்தனை பேர்? 270 பேர். அதில் பாஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர்? 252 பேர். அப்போ இந்த பாஸ் பண்ணவங்கள தான் பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் என்னோடய க்வெஸ்சன், இது என்னோடய டோட்டல், அவ்வளோதான். அப்போ நம்ம கீழே எப்பயுமே டோட்டல் எழுதுவோம், மேலே என்னோடய க்வெஸ்சன் 252, அதுதான் நம்ம பர்சன்டேஜாக மாற்ற போகிறோம். 100 முடிஞ்சு போச்சா? இதை சால்வ் பண்ணி மேக்ஸிமம் வச்சு ஃப்ராக்ஷனாக மாற்றினீங்கன்னா 93 1/3% அப்படின்னு கிடச்சிரும். சரியா? இப்போ சால்வ் பண்ணியிருக்கிறது எல்லாமே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது தான் பார்த்துருக்கோம். க்வெஸ்சன் பை டோட்டல் இன்ட்டு 100, சரிங்களா? அதிலே அடுத்த சம் சால்வ் பண்ணுவோம். அடுத்த கணக்கு பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க? ரவி கணிதத்தில் 75-66 மதிப்பெண்களும் அறிவியலில் 80-72 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார், எனில் எந்த பாடத்தில் அதிக மதிப்பெண் அப்படின்னு கேட்டிருக்கா. அப்போ நம்ம படித்தோடனேயும் 75-66 மார்க்கு, அறிவியலில் 80-72 மார்க்குன்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஆன்சர் வந்து 72 மார்க் தான் அதிகம்னு சொல்லிடக்கூடாது. அப்போ இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேறு வேறு, கரெக்டாக? அப்போ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 75-66 மார்க் வாங்கியிருக்காரு, சயின்ஸு பார்த்தீங்கன்னா 80-72 மார்க் வாங்கியிருக்கா. அப்போ இதில் எதில் அதிக மார்க் அப்படின்னு கேட்டிருக்கா. அப்போ நான் இதை ரெண்டையுமே பர்சன்டேஜாக மாற்றுவேன், சரிங்களா? அப்போ நமக்கு தெரியும் ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்ற படிச்சுட்டோம், இன்ட்டு 100 போட போகிறோம். சால்வ் பண்ணால் இங்கே 3, இங்கே 4, இங்கே ஒரு 22. அப்போ மேக்ஸில் 88% வாங்கியிருக்காரு. அதே மாதிரி சயின்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? இன்ட்டு 100 பர்சன்டேஜாக மாற்றுங்க. அப்போ 8னா 20 வச்சு அடிக்கலாம், 4 இங்கே 5 இங்கே அடித்தோன்னா 8 வச்சு இங்கே அடிச்சிருக்கலாம். சரி ஓகே, இப்போ 20 அடித்தா 4 இங்கே 5, 4 அடித்தா 18, 18 × 5 எவ்வளவு? 90%. அப்போ டைரெக்டாக மார்க்கை வச்சு முடிவு பண்ணக்கூடாது, ரெண்டுலேயும் டோட்டல் வேறு. இது 75 கேள்வி இருக்கான், இதில் 80 கேள்வி இருக்கான். அப்போ நான் ரெண்டையுமே பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போ இதில் எது அதிகம்னா 90%, அதுதான் அதிகம். அப்போ நம்ம எந்த சப்ஜெக்டில் அதிக மார்க்குன்னு போட போகிறோம்? சயின்ஸில் தான் அதிக மார்க் அப்படின்னு போடும். புரிஞ்சுதா? பேசிக் தான், கீழே டோட்டல் மார்க்கு, மேலே க்வெஸ்சன் 66, அதை தான் பர்சன்டேஜாக மாற்றுறோம். அப்போ க்வெஸ்சன் பை டோட்டல் இன்ட்டு 100 தான் பண்ணியிருக்கோம். அதில் இன்னும் ஒரு சம் மட்டும் பார்ப்போம். அடுத்த கணக்கு பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க? 50 மாணவ மாணவிகள் கொண்ட ஒரு வகுப்பில் 23 பேர் மாணவிகள், மற்றவர்கள் மாணவர்கள் எனில் மாணவர்களின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, கரெக்டாக? சரி, சால்வ் பண்ணிடுவோம். அப்போ 50 மாணவர்கள் கொண்ட வகுப்பில், அப்போ கிளாஸில் டோட்டலாக 50 பேர் இருக்காங்க, அதில் மாணவிகள் 23, கேர்ள்ஸ் 23 பேர். ஆனால் க்வெஸ்சன் கேர்ள்ஸ் கேட்கல, மாணவர்கள் பாய்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 50 பேரில் 23 கேர்ள்ஸ்னால் கண்டிப்பாக பாய்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? 27 பேர் இருப்பாங்களா? அப்போ இதுதான் நம்மளோட க்வெஸ்சன், இதை தான் நான் பர்சன்டேஜாக மாற்றணும், கரெக்டா? அப்போ டோட்டல் 50, என்னோடய க்வெஸ்சன் 27. அப்போ நான் கீழே டோட்டல், மேலே க்வெஸ்சன், இன்ட்டு 100 சால்வ் பண்ணால் எனக்கு ஆன்சர் எவ்வளோ வந்துடும்? 54% அப்படின்னு வந்துடும். புரிஞ்சுதா? அப்போ இதுவும் பாருங்கள், இதே ஃபார்முலா தான், க்வெஸ்சன் பை டோட்டல் இன்ட்டு 100, அதுதான் போட்டிருக்கோம். புரிஞ்சுதா இந்த பேசிக் கான்செப்ட்? அடுத்த கான்செப்டுக்கு போவோம். பர்சன்டேஜில் அடுத்த கான்செப்ட் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், பர்சன்டேஜ் அப்படின்னாலே டோட்டல் என்ன அப்படின்னு கேட்டால் என்னென்ன வச்சுருந்தோம்? 100 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொன்னோமா? அதை பேஸ் பண்ணி தான் இப்போ செய்ய போகிறோம். அப்போ டோட்டல் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ, ஒரிஜினல் எவ்வளோ அப்படிம்பாங்க, எல்லாமே 100, சரிங்களா? அப்போ 100 எவ்வளோ அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து அதெல்லாமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாடலில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கொள்கலத்தில் உள்ள 20% 40 லிட்டர் எண்ணெய் எனில் அந்த கொள்கலத்தில் உள்ள எண்ணெயின் மொத்த அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, கரெக்டாக? அப்போ ஒரு கொள்கலத்தில் எவ்வளோ லிட்டர் நிறையா இருக்குது எண்ணெய், அதில் வெறும் 20% அப்படிங்கிறதான் 40 லிட்டர், கரெக்டு தானே? அப்போ வெறும் 20%ங்கிறதான் 40 லிட்டர். அப்போ அதில் மொத்தமாக எவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு கேட்டிருக்கான். அப்போ டோட்டல் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடணும்? 100 எவ்வளோன்னு பார்த்துருவோம். புரிஞ்சுதா? அப்போ இந்த பர்சன்டேஜில் பாக்ஸ் மெத்தட் ஏற்கனவே சொல்லியிருப்போம், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிடும், சரிங்களா? அப்போ ஒரு கொள்கலத்தில் இருக்கிறதுல 20% என்ன தான் 40 லிட்டர்ஸ்,
அப்போ நான் 100% எவ்வளோன்னு பார்த்தா மொத்தமாக எவ்வளோ என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ இதை எழுதும்போது இந்த பர்சன்டேஜ்லாம் ஒரு பக்கமாக இருக்கணும். பாருங்கள், இது 20%, இதுவும் 100% டோட்டல். அப்படின்னா 100% எவ்வளோன்னு பார்க்கணும். சால்வ் பண்ணிடலாமா? 2 times வரும். சால்வ் பண்ணால் எவ்வளோ ஒரு ஆன்சர்? 200 liters அப்படின்னு கிடச்சிரும். சரிங்களா? அப்போ டோட்டல் அப்படின்னாலே 100 எவ்வளோன்னு பார்த்தணும். டோட்டல் ஒரிஜினல் இல்லாட்டி மேக்ஸிமம் என்னம்பா, 100 எவ்வளோன்னு பார்த்துருங்க. சரியா? இப்போ அடுத்த சம் சால்வ் பண்ணலாமா? அடுத்த சம் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு தொகையில் 3.5% என்பது ரூபாய் 54.25, எனில் அந்த தொகையை காண்க. இப்போ அந்த தொகை அப்படின்னா என்னது? மொத்த தொகையை தானே கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்தம் அப்படின்னாலே 100 தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பாருங்கள், ஒரு தொகையினுடைய 3.5% தான் 54.25 கரெக்டா? அப்போ எனக்கு மொத்த தொகை அப்படின்னா 100 எவ்வளோன்னு பார்த்துடுறேன். முடிஞ்சும் பச்சா? அப்போ ஒரு தொகையின் 3.5% தான் இந்த அமௌண்ட்டுனால் 100 எவ்வளோன்னு பார்த்தா மொத்த தொகை கிடச்சிரும். அப்போ நமக்கு இதை சால்வ் பண்ண தெரியணும். இப்போ நமக்கு தெரியும் இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணணும். இதெல்லாமே பர்சன்டேஜில் பாக்ஸ் மெத்தட் வீடியோவில் போட்டிருப்போம். தெரியல அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணுங்கள். அப்போ எனக்கு இங்கே 2 digits இருக்குது, இங்கே 1 digit தான் இருக்குது. அப்போ எனக்கு இதை விட இங்கே தான் 1 digit அதிகம். அப்போ எனக்கு இங்கே 1 digit அதிகமாக இருக்கனால நான் இங்கே 0 சேர்த்துட்டு எல்லா பாயிண்ட்டையும் எடுத்துருவேன். எங்கே 1 digit அதிகமோ ஆப்போசிட்டில் 0 சேர்த்துட்டு பாயிண்ட் எடுத்துறோம். அப்போ எங்கே அதிகம் பாருங்கள், இங்கே 1, இங்கே 2. அப்போ இதை விட இங்கே 1 அதிகம். அப்போ நான் 1 0 இங்கே போடுவேன். அப்போ 350 அப்படின்னு மாறிடும். 5 4 2 5 அங்கே வந்துடும். 100 எவ்வளோன்னு கிடச்சிடும். பாயிண்ட் எடுத்துட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணுறது ஈஸி. சரியா? பர்சன்டேஜில் இது பாக்ஸ் மெத்தடோ தெரியலனா அந்த வீடியோவை பார்த்துருங்க. அதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 1550 அப்படின்னு கிடச்சிடும். புரிஞ்சுதா? அப்போ மொத்தம் எவ்வளோ, அந்த தொகை எவ்வளோ, அந்த தொகைனா மொத்த தொகை தானே. அப்போ இதுலேயும் என்ன செய்யணும்? 100 எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சேன். புரிஞ்சுதா? இப்போ இதுலேயே அடுத்த சம் சால்வ் பண்ணுவோம். அடுத்த கணக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. மொத்த நேரத்தில் 60% என்பது 30 நிமிடங்கள். அப்போ டோட்டலாக ஒரு டைம் இருக்குது. அந்த டைமில் 60% அப்படிங்கிறது 30 நிமிடங்கள், எனில் அந்த மொத்த நேரம் என்ன? சரி, சால்வ் பண்ணிடுமா? மொத்த நேரம் அப்படின்னால என்ன கண்டுபிடிக்கணும்? 100 தான் கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டா? அப்போ எனக்கு அந்த மொத்த நேரத்தில் வெறும் 60%ங்கிறது 30 நிமிஷம். அப்போ நான் 100 எவ்வளோன்னு பார்த்தா மொத்த நேரம் கிடச்சிரும். அப்படியே சால்வ் பண்ணோம், ஆன்சர் எவ்வளோ வரும்? 50 நிமிஷம் கிடச்சிருமா? மொத்த நேரத்தில் 60% தான் 30 நிமிஷம். அப்போ 100 எவ்வளோன்னு பார்த்தா மொத்த நேரம் கிடச்சிரும். முடிஞ்சு போச்சா? அப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கான்செப்ட். சரியா? இப்போ இதிலேயே பாருங்கள் இன்னொரு சம் பார்த்துருவோம். ஒரு பொருளை விற்றதில் 4% விற்பனை வரி வீதம் ரூபாய் 2 வரி செலுத்தினால் அவர் என்ன விலைக்கு விற்றிருப்பார்? கணக்கு திரும்ப பாருங்கள். ஒரு பொருளை விற்றதில் 4% விற்பனை வரி வீதம் ரூபாய் 2 வரி செலுத்தினால், அப்போ பர்சன்டேஜ் படி அந்த டேக்ஸுங்கிறது 4%, அமௌண்ட் படி அதுதான் எவ்வளோவா? 2 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த விலை எவ்வளோவுக்கு அந்த பொருளை மொத்தமாக விற்றுருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு அதே தான். அப்போ அந்த 4% அப்படின்றது தான் 2 ரூபா அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு பார்த்தா எனக்கு மொத்தமாக செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். சால்வ் பண்ண ஆன்சர் எவ்வளோ வரும்? 50 ரூபா வந்துருமா? அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இப்போ இதில் அடுத்து இன்னொரு சம் பார்ப்போமே. மீனு தன்னுடைய சம்பளத்தில் 5%, அதாவது ரூபாய் 2000 பொழுதுபோக்கிக்கு செலவிட்டால் அவருடைய சம்பளம் என்ன? அப்போ அவருடைய சம்பளம் அப்படின்னா என்னது? மொத்த சம்பளம். சரி, சால்வ் பண்ணிடுறோமா? அப்போ மீனுவோட சம்பளத்தில் 5% செலவு பண்ணிட்டாங்க. அந்த அமௌண்ட்டு தான் 2000 ரூபா அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த 5% தான் 2000 ரூபா. அப்போ மொத்த சம்பளம் அப்படின்னா 100 எவ்வளோ? அப்போ அவங்க சம்பளத்தில் 5% தான் 2000 ரூபா. அப்போ மொத்த சம்பளம்னா 100 எவ்வளோன்னு பார்த்தோம். இதை அப்படியே சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் எவ்வளோ வந்துடும்? 40000 ரூபா அப்படின்னு ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுதா? எல்லாம் ஒரே மாடல் தான். அப்போ இந்த 100 என்னங்கிறதுக்கு தான் நம்ம எவ்வளோ சம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ இதை எப்போ யூஸ் பண்ணோம்? டோட்டல் எவ்வளோம்பா, ஒரிஜினல் எவ்வளோம்பா, மேக்ஸிமம் எவ்வளோம்பா, தமிழில் மொத்தம்,
இல்லாட்டி அதிகபட்ச இல்லை உண்மையான மதிப்பு என்ன அப்படின்னாலே நூறு எவ்வளோ நூறு எவ்வளோன்னு பார்த்தார். சரியா, அதில் இன்னும் ஒரு சம் பார்ப்போம். ஒரு கூடையில் உள்ள மொத்த மாம்பழங்களில் 25% அழுகியவை, அவற்றின் எண்ணிக்கை 1250. அப்போ 25% அழுகிருச்சு, அதுதான் 1250. சரி, என்ன கேட்டிருக்காங்க எனில் மொத்த பழங்களின் எண்ணிக்கையை காண்க, மேலும் நல்ல மாம்பழங்களின் எண்ணிக்கையும் காண்க. சரி, ரெண்டு க்வெஸ்சன் இருக்குது, சால்வ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க, கவனிங்களா. அப்போ கூடையில் இருக்க பழத்தில் 25% அழுகிருச்சு, அந்த 25% தான் 1250. அப்போ எனக்கு மொத்த பழங்களின் எண்ணிக்கையை பார்க்க நான் என்ன பண்ணுவேன், நூறு எவ்வளோன்னு பார்த்துருவேன். கரெக்டாக. சரி, அப்போ அந்த 25% தான் 1250, நான் நூறு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா எனக்கு மொத்தமாக எத்தனை மாம்பழம்னு தெரிஞ்சிடும். இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 5000. இப்போ இந்த 5000ங்கிறது மொத்த மாம்பழங்கள். அப்போ அதானே மொதல் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்கான், நல்ல மாம்பழங்கள். அப்போ எனக்கு மொத்த மாம்பழத்துலேருந்து நான் அழுகினதை மைனஸ் பண்ணிடுவேன்னா, அவ்வளோதான், 1250 அழுகிருச்சுல. அப்போ எனக்கு மைனஸ் பண்ணாக்க நல்ல மாம்பழங்கள் 3750 கிடச்சிடும். முடிஞ்சு போச்சா? அப்போ கூடையில் 25% அழுகிருச்சு, அதுதான் 1250. நூறு எவ்வளோன்னு பார்த்தா எனக்கு மொத்த மாம்பழம் கிடச்சிரும். இதிலருந்து அழுகினதை கழிச்சிட்டாக்க நல்ல மாம்பழம் கிடச்சிரும். ரெண்டு க்வெஸ்சன் முடிஞ்சு போச்சு. சரிங்களா, இப்போ எல்லாமே நூறு எவ்வளோ நூறு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க தான் எவ்வளோ சம்மும் சால்வ் பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பர்சன்டேஜில். சரியா, சரி, அடுத்த கான்செப்ட் பார்ப்போம்னா. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.